ஐயா மௌனத்தில் இருக்கிறாங்க, அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க. அவங்களோட அனைத்து உறவுகளுக்கும் சிரம் தாழ்த்தி வணக்கங்களை தெரிவிக்கிறேன். சித்தர்களும் புத்தர் முதல் பகவான் ரமணர் வரையும் ஜே கே ஓஷோ முதலானவர்களும் அவர்களின் போதனையுடன் மனதின் இயக்கத்தை அவர்களது மொழியிலேயே தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். வேத உபநிடதத்திலும் மனதின் தன்மையை வேதத்தை படைத்தவர்கள் அவர்களின் மொழியிலேயே சொல்லியுள்ளனர். எல்லா உபதேசங்களுக்கும் இடையே 10:11 மனதின் இயல்பு சொல்லப்பட்டது. அதற்கு விளக்கங்கள் கொடுத்தவர்களும் மூலத்தின் உண்மை விளக்கத்தை மக்களின் மொழியில் சொல்ல தவறிவிட்டார்கள். அனைத்திற்கும் பிரதானம் மனமே. மனதால் மட்டுமே அனைத்தையும் அறியவும் உணரவும் முடியும். மனதை புரிந்து கொண்டால் எல்லாமும் புரிந்து கொண்டதற்கு ஈடாகும். இந்த உண்மையை ஐயா பகவத்தையா அவர்கள் புரிந்து கொண்டு மற்ற உபதேசங்கள் எல்லாம் தவிர்த்து மனதை மட்டும் பிரதானமாக எடுத்து பாமர மக்களுக்கும் புரியும் வண்ணம் விளக்கமாக மக்களின் மொழியிலேயே புரிய வைக்கிறார்கள். மனதின் இயக்கத்தை தெளிவாக இதைவிட வேற யாராலையும் கூறிவிட முடியாது. ஐயா அவர்கள் சொல்வது போல் மனதின் இயக்கத்தை புரிந்து கொண்டு ஞானமடைந்தால் நீங்கள் எல்லாமும் அடைந்ததாக பொருள். எல்லாமும் என்பது இறைவன் உட்பட. சினம் இறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே அப்படின்னு தாய்மானவர் சொல்லியிருக்காரு. ஐயாவிற்கு சிரம் தாழ்த்தி நன்றியையும் வணக்கத்தையும் சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா ஐயா அவங்க சொல்லுங்கள்.